அடுத்ததாக சொல்லின் செல்வர், இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழக்கூடிய விழுக்கம் பா ஜீவகன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு பணிந்து நினைக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் விளக்கு. பகவான் மகாவீரருடைய திருமேனியை ஸ்தாபிதம் செய்து அவருக்கு திராவகருடைய நாள் கடமையாக இன்று ஒரு சிறப்பு பூஜையை செய்து அதற்கு தொடர்ந்தால் கூட ஒரு அறச்சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா கொண்டே இந்த சிறப்பு நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பு செய்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய வணக்கத்திற்குரிய சுசி ஸ்ரீ லட்சுமிநாதன பட்டாரக பட்டாச்சாரிய இளைய சுவாமிகளை என்னோடு இங்கே வந்து சிறப்புரை நிகழ்ந்த உள்ள நமது பேராசிரியர் பெருந்தகை சஞ்சய் சுகுமாரன் அவர்களை, குளத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறியாளர் ஐயா தர்மேந்திர அவர்களை, இந்த விழாவை தீரும் சிறப்புமாக இந்த பூஜையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொன்மையை காக்கும் சமண சொந்தங்களை, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மலரும் நினைவுகள். திரும்ப ஸ்கூல்ல வந்து நாம படிக்கிற மாதிரி பென்சில் வந்துடும். ஒரு சிறப்பான நிகழ்வு பள்ளியில நம்முடைய சமண அறச்சொற்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த நிகழ்வுக்கு இடம் தந்து உதவி செய்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி என்ற சொல்லே சமணர்கள் கொடுக்கும். பள்ளி என்ற சொல் சமணர்கள் கொடுக்கும். சமண பள்ளி தான் முதன் முதலிலே தமிழகத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொதுநலம். முதன் முதலாக பேணிய மார்க்கம் யார் என்றால் சமணர்கள் தான். சமணர்கள் தான் அந்த காலத்திலே சமண முனிவர்கள் மலையில் தங்கி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல கல்வியையும் ஆரோக்கியத்திற்கான மருந்துகளையும் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பொதுநலப் பணியை செய்தவர்கள் சமண ஆச்சாரியர்கள். தன்னலம் தாண்டி ஒரு பொதுநலம் இருப்பதை இந்த உலகுக்கு உணர்த்தியவர்கள் சமணர்கள். அந்த பொதுநலத்தின் தொடர்பாக இன்று இந்த திருமேனிக்கு இன்று நம்முடைய சமணத்தினுடைய பார்வையை திருப்பிய இந்த விழா குழுவினர் நாம் அனைவரும் கரவோடு அழகான திருமேனி. சுவாமிகள் சொன்னதை போல அது ஏழாம் நூற்றாண்டா ஒன்பதாம் நூற்றாண்டா நம்மால் அறுதிட்டு சொல்ல முடியுது, ஆய்வுக்குரியது. ஆனால் அந்த சிற்பம் செதுக்கப்பட்ட அந்த கல்வி அவ்வளவு மகோன்னதமானது. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தார்கள் ஆனால் அந்த பிம்பத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். பிம்பம் முழுமையாக எந்த விதமான ஒரு சிதலமும் இல்லாமல் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று அது சிதலமாக இருக்கிறது, பகவானுடைய திருமேனிக்கு மேல் இருக்கக்கூடிய முக்குடை. அந்த முக்குடை மட்டும் சற்று சிதலமாக தாமரதாரிகளோடு மிக அழகான ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தை வடிக்கிறதுக்கு கல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அதுலதான் சமணர்களுடைய நுட்பமே ஆகிருக்கு. சமண திருமேனி, சமண படுக்கைகள் எந்தெந்த மலையில இருக்கோ அந்த மலையில் இருக்கக்கூடிய கற்கள் கழுவுகள் நம்பர் ஒன் குவாலிட்டி. குவாரிகாரம் பூரா எதற்கு சமண படுக்கைகள் சமண திருமேனிகள் இருக்கிற மலையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த கல்லு தான் கல்குவாரிக்கு மிக தேர்த்தியான சிறப்பான பாறையை உடைய கல். ஆமாம், தந்து ஆராய்ச்சியே பண்ணலாம். சமண படுகை இருக்க அந்த மலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. நமக்கு அது பாதகமாக ஏனென்றால் அப்படிப்பட்ட மலைகளை தான் சமணர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆறு மாத காலம் உண்ணாமிருந்து தவம் போன்று மலைகளிலே உழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி முடியும்? சாப்பிடாமல் ஒரு ஜீவன் எப்படி உயிர் வாழ முடியும்? நினைத்து பாருங்க. கற்பனைக்கு எட்டாது, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மலை முகடுகளில் தங்கியிருந்த சமண முனிவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த மலையில் அடிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே அவர்களுக்கு உணவாக மருந்தாக மாறியிருக்கிறது. இது வரலாற்று பூர்வமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டெடுத்திருக்கிறார்கள். காற்றையே உணவாக உண்ணக்கூடிய ஒரு நேர்ந்த சிறந்த மார்க்கத்தை சமண முனிவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்.
அதுபோல் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் ஆடை இல்லாமல் வாழ முடியும் என்பதை சமண முனிவர்கள் தான் கண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தாகத்தை நாம் உடலை பெரிதாக நினைத்தால் தண்ணீர் தாகத்தை நம்மால் தாங்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய ஆண்மனை உயர்வாக நினைத்தால் நமக்குள் ஏற்படக்கூடிய எந்த விதமான வலியும் எந்த விதமான தேவையும் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கும். எப்பொழுது நாம் இந்த உடலை பெரிதாக நினைக்கிறோமோ அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆண்மனையை நாம் மறந்துவிடுகிறோம். ஆகவே நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த வாடகை உடம்பு இருக்கும் வரை இதுபோல திருமேனிகளை தரிசனம் செய்வதுதான் நாம் இந்த பிறவி எடுத்ததனுடைய பலன். இந்த பகவான் மகாவீரரை எத்தனை ஆச்சாரியர்கள், எத்தனை முனிவர்கள், எத்தனை ஆரியாமணிகள், எத்தனை ராஜாக்கள் வந்து தரிசனம் செய்தார்களோ தெரியாது. கவிழ்ந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமேனியும் ஒரு கோவிலினுடைய மூலவர். ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான திருமேனிகள் கிடைக்கிறது என்றால், ஆயிரக்கணக்கான சமண கோவில்கள் அழித்தொழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. இது ஏதோ கோகுல கோத்தில் செய்த சிலை அல்ல, இது ஒரு கோவிலினுடைய மூலவர். இந்த கைகாத்தூர் என்ற ஊரினுடைய பெயர் காரணம் என்னவாக இருக்கும் என்று நான் ஆய்வு செய்தேன். கரி என்றால் யானை, கரி என்றால் யானை. யானையே காக்கக்கூடிய தர்மம் சிந்தனை நிறைந்தவர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள். காப்பாற்றிய தர்ம சிந்தனை உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்வாங்க, இவர் பழம் தின்னு கொட்டை போட்டவர். வெண்கல குரலால சிம்ம குரலோன் என்று பெயர் எடுத்த தஞ்சை சுகுமாரன சொல்லலாம், பேச்சாற்றல் பழம் தின்னு கொட்டை போட்டவர். பழம் தின்னு கொட்டை போட்டவர் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அந்த பழமொழி சாதாரணமா வந்திருக்கு. பழம் தின்னு கொட்டை போட்டவருக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல பழம் தின்னு கொட்டை போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யானை. காட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பழங்களையும் உண்டு, அது போகுல போக்குல விதைய பொழுது. அப்படிதான் காடுகளை வளர்த்தவர் யார் என்று கேட்டால் யானை தான். அந்த காட்டை வளர்த்து யானை தான் அந்த காட்டுக்கு அதிகம். காட்டையே உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா யானை கிட்ட இருக்கு. அந்த யானை பலம் எந்த துறையில் யார் திறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொன்ன பழமொழி பழம் தின்னு கொட்டை போட்டவர் இவர். அப்படி அப்படி பேச்சாற்றலில் சிறந்தவருக்கு அப்படி கூறுவார்கள், தத்துவத்தில் சிறந்தவர்களுக்கு அப்படி கூறுவார்கள். எந்த துறையில் யார் சிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இவர் பழம் தின்னு கொட்டை போட்டவர். அந்த துறையில் தான் யானையை போன்ற பலம் நிறைந்தவர்னு அர்த்தம். அப்படி கீழ்கரிகாத்தூர் மேற்கரிகாத்தூர் என்று சொன்னால் இந்த இரண்டு கிராமங்களும் தஞ்சமடைந்த யானைகளை தேவையான உணவுகளை கொடுத்து யானை பட்டாளத்தையே காப்பாற்றிய அறவோர்கள் நிறைந்திருந்த ஊராகத்தான் இந்த கரிகாத்தூர் விளங்குகிறது. கரி கூட்டல் காத்தூர், யானை படையே காப்பாற்றியவர்கள் இவர்கள். அந்த ஊரில் சமணர்கள் ஒரு காலத்தில் நிறைந்திருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டருக்குள் ஒரு சமண ஊர் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட துறவிகள் நடைப்பயணமாக வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்வக்கூடிய தூரத்தில் ஒரு சமண ஊர் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த சமணர்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படித்தான் இன்று கிடைக்கக்கூடிய அத்தனை திருமேனிகளும் ஒரு காலத்தில் சமணர்கள் நிறைந்த ஊராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நமது மடாதிபதி அவர்கள் குறிப்பிட்டதை போல சமணம் என்றுமே ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்குள் அடங்குவது அல்ல. சிந்தாமணியில் அழகா சொல்லியிருக்கான், யாரெல்லாம் சமண சமயத்தை சார்ந்தவர்கள், யாரெல்லாம் உறவினர். நாம எல்லாம் கொள்வினை கொடுப்பினை கொடுத்ததுனால உறவினர் நினைக்கிறோம், அப்படி இல்லை. யாரெல்லாம் உறவினர் தெரியுங்களா? யார் சமண முனிவர்கள், சமண ஆச்சாரியர்கள், சமண தீர்த்தங்கரர்கள் சொன்ன அறநெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உறவோர். சமண குலத்தில் பிறந்து சமண ஆகம நெறிக்கு மாறாக ஒருவர் நடந்தால் அவர் நமக்கு உறவினர் அல்ல, உறவோர். எப்படி வள்ளல் பெருமான் சொன்னார், புலாவுண்ணாதவர்கள் கொல்லாமை கடைபிடிப்பவர்கள் அத்தனை பேரும் உறவோர், கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் பின்பற்றாதவர் அத்தனை பேரும் உறவோர் என்று சொன்னார்கள். அப்படித்தான் சமண மார்க்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உறவினர். இப்ப அருகன் அடிகளார்
ஆரணியிலிருந்து வந்திருக்காரு. சிறப்பாக வேற மதமாக இருந்தால முழுக்க முழுக்க சமண தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஜீவனாக. ஆகவே சமண தர்மத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு உறவினர். சமணர்கள்கிட்ட கொள்ளாமே கொள்ளாமே பேசுறதை விட அதை பின்பற்றாத இருக்கிற மக்களிடம் கூறி ஒருவர் மாறினால் கூட அதுதான் சமண தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே இப்படிப்பட்ட சமண திருவேணியை நாம் இங்கு கண்டெடுத்திருக்கிறோம். இதை ஒவ்வொரு விழாக்காலங்களிலும் நாம் இதுபோல் வருகை தந்து இந்த திருவேணிக்கு நாம் பூஜை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தேவ பூஜா, குரு உபாசனை, சுவாத்தியாயம், சையமம், தவம். ஆக முதல் கடமை தேவ பூஜா. இந்த கண்களால் எத்தனை தேவ பூஜைகளை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உள்ளிருக்கக்கூடிய அந்தரங்க ஆன்மாவுக்கு இந்த பிறவியினுடைய பலன் வந்து சேரும். அப்ப இந்த மாதிரி தேவ பூஜைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும். தேவ பூஜையும் கலந்து கொள்ள வேண்டும். தேவ பூஜையை யார் ஒரு காலத்தில் செய்தார்கள்? இந்திரர்கள் செய்தார்கள், தேவர்கள் செய்தார்கள். பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்தார்கள். இன்று தேவர்கள் இங்கு வரவில்லை, காலதேச வந்தமானம். ஆகவே நாம் இந்திரர்களாக இருந்து பகவானுக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம். அந்த பூஜைகளை கண்டுறும் பொழுது நம்முடைய ஆன்மனுக்குள் ஒரு மாற்றம். அதுதான் நாம் இன்று கண்ட புண்ணியம். இன்று இந்த கரிகாத்தூரில் இருக்கக்கூடிய பகவான் மகாவீரரை தரிசனம் செய்வதற்கு நீங்கள் அல்ல, நாம் அனைவரும் ஒரு காலத்தில் இந்த புண்ணிய பெற்றை பெற்றிருப்போம். புண்ணியம் நிகழ்ந்திருந்தால்தான் நாம் இன்று இந்த பூஜையில் பகவான் மகாவீரரை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஜீவக நம்பி ஜீவக சிந்தாமணியுடைய காப்பிய தலைவர் பகவான் மகாவீரர் காலத்திலே ஒத்து வாழ்ந்தார், சமகாலத்தில் வாழ்ந்தார். ஜீவகன் உங்களுக்கு தெரியும், எண்மனை மணந்தவன், காமத்திலே திளைத்தவன். குடும்பத்தில் உள்ளே செல்லும் பொழுது அவனுக்கு இல்லறம் இழுக்கிறது. ஆசான் அச்சனந்து சொன்ன அறங்களை கேட்டு அதை மனத்தில் கொண்டு வரும்போது சுரவுக்கு இழுக்கு. இப்படி தயிர் கிடையும் பொழுது ஒரு பக்கம் தயிரை விட்டு ஒரு பக்கம் இழுப்பது போல் அவனுடைய மனம் இல்லறமா துறவரமா இல்லறமா துறவரமா என ஆடிக்கொண்டிருக்கு, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. கடைசியாக அதை யாரிடம் கேட்கலாம்? துறவுக்கு போலாமா இல்லறத்திலே இருக்கான். இல்லறத்தில் அவன் எப்படி இருக்கானா? செல்வத்தினுடைய உச்சத்தில் இருக்கான் சார். எதிரி கண்ணு கேட்ட தூரம் இல்ல. குறுநில மன்னர்கள் கொண்டு வந்து குவிக்கிறாங்க செல்வத்தை. அந்த அரண்மனையினுடைய பூமி இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது இந்த செல்வத்தை என்று பூமாதேவி சொல்வதாக அந்த அரண்மனைக்குள் அவ்வளவு செல்வம் நின்று நிலைக்கிறது. இந்த நேரத்தில் அவன் துறவு போகணும் நினைச்சு பாருங்க. ஆனா துறவுக்கு எப்ப போவாங்க ஒரு சிலர்னு கேட்டீங்கன்னா, பிற மார்க்கத்தில் குடும்ப பாரம் தாங்காம கலந்துக்குவாங்க. காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாகும் நீ யோசி. குடும்ப பாரம் தாங்காத்தானே நான் போயிட்டு இருக்கிறேன், என்ன போய் குடும்பம் என்ன ஆகும்னு கேட்டா மரம் வச்சோம் தண்ணி ஊற்றுவோம் போ, நான் போறேன் காசிக்குன்னு போறாள் தான் இருக்கும். ஆனால் ஜீவகன் மிக அழகாக திருத்தக்கதேவர் அந்த ஓமையை போட்டு கூடுவார். திருத்தக்கதேவர் மாதிரி ஒரு முனிவன், ஒரு துறவி, ஒரு புலவர், ஒரு கற்றறிந்த தமிழ் ஆசான். இனி இந்த உலகத்தில் யாரும் அவர் ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத ஒரு தமிழ் ஆசான் யார்னா திருத்தக்கதேவர். தேவர்ன்ற பெருமை தமிழ் உலகத்தில் அவருக்கும் சொந்தபந்த ஆச்சாரியா இருக்கணும். அதன் பிறகு தோலாமணி தேவர், சூடாமணி என்று அவருக்கும் தேவரும் பெருமை. அப்படி ஜீவகன் செல்வத்தினுடைய உச்சத்தில் இருந்ததை பாடுறாரு. திரை மன்னர் உயிர்ப்ப திரு நீக்க செல்வோர் நடக்க குறைவின்றி கொற்ற முயற தெம்பர்தம் தேர் பணிய உரைகின்ற காலத்து இவ்வளோ செல்வம் இருக்கும்போது அவர் எங்க போறாராம்? முனிகணங்களுக்கு இடையிலே இவரும் ஒரு முனிவராக உள்ளே சென்று துறவை கேட்டுக்கொண்டார் என்று சொன்னால் பகவான் மகாவீரருடைய அந்த தரிசனம்
ஒரு அரசனுக்கே கர்ப்பவ மோட்சகாமியாக உயர்த்தியது என்று சொன்னால் நாம் இன்று அந்த பகவான் மகாவீரரை தரிசனம் செய்திருக்கிறோம். எவ்வளவு புண்ணிய பேரை பெற்றிருக்கிறோம். இந்த ஊரில் இருப்பவர்கள், இங்கே மண்டபத்தில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் தினம் தினம் அந்த பகவான் மகாவீரரை தரிசனம் செய்யக்கூடிய புண்ணிய பேற்றை பெற்றிருக்கிறார். துறவு போலாமான்னு யாரை போய் கேட்கணுமா? குடும்பத்தில் இருக்கிற ஆளு போய் கேட்கக்கூடாது. இப்ப தஞ்சை சுகுமாரன் சார் அவருடைய பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லா கடலையும் பென்ஷனை வாங்கிட்டு இப்படி ஜாலியா எல்லா கோயிலும் சுற்றி வர்றாரு. இப்ப அவர் துறவுக்கு போலாமா வேணாமான்னு என்ன வந்து ஐடியா கேட்டாருன்னா, அடையாங்க குடும்பத்தில் இருங்க, குடும்பத்தில் எவ்வளவு பணிகள் இருக்கு, உங்க பேரம் படிக்கலாம் போன்றான்னு சொல்லுங்க. இதே இளைய மடாதிபதியிடம் வந்து, சாமி நான் துறவுக்கு போலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை விட ஒரு பேரின்பம் வேற என்னையா? இது சிற்றின்பம், துறவு போறது பேரின்பம். பேரின்ப நிலை அடையத்தான் முக்கியம் வகிக்காது. அப்படி ஜீவக சாமி துறவுக்கு போலாமா வேணாமான்னு அவர் காலத்துல யார போய் கேட்டாரா? பகவான் வர்த்தமான மகாவீரர் கிட்ட போய் கேட்டாரா? சுவாமி நான் துறக்கலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? பகவான் மகாவீரர் சாட்சாத் பகவான் மகாவீரர் பொன்மலை வாய் திறந்து பேசியது போல் பேசினாராம் ஜீவகனிடம். ரெண்டே வார்த்தை திருத்தக்க தேவர் போடுறாரு, துரத்தல் மாண்பு. ரெண்டே வார்த்தை சார், ஒரு அறிவாளிக்கு ஒரு கோடு போட்டா போதும், கோடு போட்டு. அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், இன்னும் உனக்கு இந்த ராஜ பரிபாலனம் உனக்கு இன்பம் தருகிறதா? என்ன வார்த்தை சார், இன்னும் அது இன்பம் தருகிறதா? நீ இன்னும் அப்ப நாம எவ்வளவு லேட்டா இருக்கும் பாத்துங்க. 30 வயசுல ஜீவகனுக்கு 2 லேட்னு பர்தமான மகாவீரர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறவி பிணியை நீக்குவதற்கு தான் இந்த உடம்பு. புண்ணியம் பாவம் ரெண்டுமே விலங்குதான், ரெண்டுமே பொன் விலங்குதான். புண்ணியம் பாவம் எது இருந்தாலும் அந்த பிறவி விட்டு நாம போக முடியாது. இருந்தாலும் கூட வந்தே தத்துண லப்தையே என்று சொல்லி பகவான் மகாவீரர் வழியில் அவர் உரைத்த அரசின் அடிப்படையில் எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராமல் தாயுமான சுவாமி தான் சொல்றார், எல்லா உயிரும் இங்கு திருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியே. என்ன அருமையான வாசனை! எல்லா உயிருக்கும் நம்மால கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் அடிபட்ட நாய்க்கு ஜீவகன் இறங்கி வந்து அதனுடைய செவியிலே அது நாய் என்றும் பாராமல், இவன் ஒரு அரசன் என்பதையும் பாராமல் அதனுடைய செவியிலே பஞ்சநமஸ்கார மந்திரத்தை ஓதியதனால் அந்த நாய் முற்பிறவியினுடைய நற்பலனால் தேவனாக மாறி ஜீவகனுக்கே மந்திரத்தங்களை உரித்து அவன் சிறைப்படும் போது அவனை காப்பாற்றி அழைத்து அந்த நன்றி விசுவா. ஒரு மனிதனுக்கு உயர்ந்த குணம் எது தெரியும்? சின்ன நன்றி யாராவது செய்தா கூட அதை மறக்காம அவங்களுக்கு பெரிய உதவியா செய்யணும். குண்டமந்தாச்சாரியார் மிக அழகாக சொல்றார், இணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன். ஒரு எழுத்து இங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார்னா கூட அவரை வாழ்நாள் முழுவதும் குருவா நினைக்கிறேன். ஒரு எழுத்து தான் சார் கற்றுக் கொடுத்தார், ஒரு 2 மாசத்துல ஒரு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். பெருசா அவர் எனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. ஒரு நாள் ஒரு எழுத்தை ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு யாராவது எதையாவது கற்றுக் கொடுத்தார்கள் கூட அவர்களை குருவாக நினைத்து வணங்க வேண்டும். அதனால்தான் ஆசான் அச்சநந்திய ஜீவகன் சொல்றான், நான் செய்த தவங்கள் எனக்கு தாயாகவும் நீ எனக்கு தந்தையாகவும் இருந்து என்னை வழி நடத்து. நாம சுயநலத்தோட வாழ்க்கை வாழக்கூடாது. பொது நலம்னு ஒண்ணு இருக்கும். இந்த பூமியில நான் ஜீவகனா பிறந்தேன், என்ன செய்த இந்த சமுதாயம், என்ன செய்த இந்த மக்களுக்கு, என்ன செய்த என் உறவினர்கள், நான் எதுவுமே செய்யல, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளைகள் உண்டுன்னு இருந்தனா இந்த மாதிரி வாழ்க்கை வாழறத விட வாழாம இருக்கு. தன் பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம் என்று வாழ்வதனுடைய உள்ளம் கடுகு உள்ளம் என்று பாரதிதாசன் மிக மிக குறுகிய ஒரு மனப்பான்மையை கூறுகிறார். அப்ப நாம என்ன இருக்கலாம்? பொது நலத்தோட வாழும். இந்த பகவான் மகாவீரனுடைய சிலையை வலித்தவர் வலித்த அரசன் தன் நலத்திற்காக வலிக்கவில்லை, பொது நலத்திற்காக பகவான் மகாவீரரை எண்ணற்ற மக்கள் தரிசனம் செய்து அவர்களும் இந்த மோட்ச பதத்தை அடைய வேண்டும் என்ற பொது நோக்கில் தான் அந்த பகவான்
மகாவீரரை தரிசன பிம்பமாக பெற்றிருக்கிறார். அந்த தரிசன பிம்பம் ஏதோ ஒரு கால சூழ்நிலையால் மண்மூடி கிடந்ததை இன்று நாம் மணியின் மீது கிடந்த ஒரு சுகங்களை அகற்றிய போது ஒரு தங்கம் ஜொலிப்பதை போல் இன்று பகவான் மகாவீரன் நம் கண் முன்னால் காட்சி தருகிறார் என்று சொன்னால், அதற்காக உழைத்தவர்கள் அத்தனை பேரும் பொது நலத்தில் சிறந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய பணி நாம் பாராட்டுதல். இந்த பொது நலத்தோட வாழ்ந்தவர்களுக்கு புறநானூற்று ஒரு பாடல், புறநானூற்று ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் நிறைவு செய்யணும். சிறப்பு பேச்சாளர்கள், சிறப்பு பேச்சாளர் முன்னாடி சுமார் பேச்சாளர் அதிகம் பேசக்கூடாது. அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது. அதியமான் 12 ஆண்டுகளுக்கு பழுக்கிற ஒரு காய், அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா இளமையோட இருப்பான், இளமையோட இருப்பான். போய் ஆளுக்கு பறிச்சுட்டு வர சொல்ற அரசன் சொல்லிட்டா அழகா அந்த கனியை பறிச்சுட்டு வர. ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கான், சாப்பிட்டு இளமையா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாருங்க? அவ்வை பிராட்டி. அவ்வை பிராட்டி கிட்ட கூட்டி இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவும் ஜோரா சாப்பிட்டாங்க. ஆமா, என்ன இந்த நெல்லிக்கனியில ஸ்பெஷல், நீ எனக்கு எடுத்தாலும் கொடுத்துருக்கேன்னு அப்பதான் அந்த அம்மா கேட்கறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த நெல்லிக்கனி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடியது, இதை உண்பவர்கள் இளமையோடு இன்னும் நெடுநாள் வாழலாம். மக்களுக்கு துன்பம் தராமல் இன்பத்தையே தந்து மக்களை கண்குள் வைத்து காப்பாற்றக்கூடிய அதியமானாகிய நீ இந்த பழத்தை உண்டிருந்தால் எண்ணற்ற மக்கள் சிறப்போடு வாழ்ந்திருப்பார்கள். வயதான எண்ணத்து கொடுத்து அந்த பழத்தினுடைய பலனை வீணாக்கி விட்டாயே. அந்த அம்மா யாரு? அவ்வைக்கிறாய். அப்ப அதியமான் சொல்றான், அரசனாகிய நான் வாழ்வதை காட்டினும் அவ்வை பிராட்டி நீ வளர்க்கக்கூடிய தமிழ் உத்தமமானது, உயர்வானதாக தமிழ் நீண்ட நாள் என்பதற்காக அந்த கனியை நான் உன்னிடம் கொடுத்தேன். அந்த பொதுநல தொண்டோடு இருந்தான் அதிகமாக. அப்படி பொதுநலத்தோடு நம்முடைய சமணர்கள் யாத்து தந்த தொல்காப்பியம், நன்னூல், வச்சநந்தி மாலை, நேமிநாதம் போன்ற இலக்கண நூல்களும், சிந்தாமணி, சூளாமணி, சிறப்பதிகாரம், வளையாவதி, குண்டலகேசி, நாககுமார காவியம், நீலகேசி போன்ற இலக்கியங்களை எல்லாம் கொடுத்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நம்முடைய சமணர்கள் கொடுத்த பொது கொடை திருக்குறள். இன்று திருக்குறள் நாலடியா தொட்டு பார்த்தீங்கன்னா நீதி நூல்களை சமணர்களை தவிர யாருமே முதலில் யாத்தது, நீதியை புகட்டுவதற்கு வேற யாருக்கும் அந்த அளவுக்கு திறமை இல்லை. சமணர்களால் மட்டும்தான் அந்த திறமை இல்லை. ஆகவேதான் சமணர்கள் கொடுத்த கொடையை நீக்கிவிட்டு தமிழ் அன்னையை பார்த்தால் அவர் பெருமைப்பட்டு விடுவார்னு சொல்லியிருக்கார். யாரு? கலைஞர் சொன்னார். முத்தமிழ் கலைஞர் புறநானூற்றுல ஒரு புலவன் நெடுஞ்செழியன், அவன் எழுதின ஒரே ஒரு பாடல், உண்டால் அம்மை உலகம், உண்டால் அம்மை உலகம், தேவர் அமிழ்தெனினும் இனியது என தமிழர் ஒருவர் உண்ணார். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவர்கள் உண்ணக்கூடிய அமிழமாக இருந்தாலும் அது யாருக்கிட்டையாவது கிடைச்சதுன்னா அவங்க யாரும் அதை தனிப்பட்டு போய் சாப்பிட மாட்டாங்க. அந்த பண்பாளர்கள் தமிழர்கள் உண்டால் இருந்தது. அவர்களுடைய சிறப்பு இன்னும் என்ன சொல்கிறார் என்றால், வீடு இலர், குஞ்சலர், ஓய்வு பெற மாட்டாங்க, யாருனாலே வருத்தப்பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. இப்படி சிறப்பானவர்களோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தன்னலம் கருதார், தன்னலம் கருதாமல் பிறர் நலமே பெய்தன வாழ்ந்தார். அப்படி பிறர் நலம் நோக்கி வாழக்கூடிய வாழ்நாள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாள். ஆகவே பெரியோர்களே, நாம் பொதுநலத்தோடு கொஞ்சமாவது சமுதாயத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். பொதுநலம் இல்லாமல் தன்னலம் மட்டுமே நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு இந்த வாழ்நாள் வீணாளாக முடிந்துவிடும். ஆகவேதான் குந்தகுந்தாச்சாரியார் சொல்கிறார், வீழ்நாள் படாமல் நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடை. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் வேளாண்மைக்கு வேளாண்மை செய்த போச்சு. நம்ம கிட்ட கொஞ்சம் பொருள் வந்து கொஞ்சம், அந்த கொஞ்சம் எதுக்குடா நம்ம கிட்ட வந்துருக்குன்னா இல்லாதவங்க கொடுக்குறது. குந்தகுந்தாச்சாரியார் செய்த ஒரு நுட்பமான பணி சொல்ற பாருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த பொருள்
போது நின்னாதான் எதிர்கடையில அதை எல்லாருக்கும் பண்ணிட்டு சாப்பிடுனாங்க. இந்த பொருளை எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு, கொல்லாமை அதிகாரத்தை கொண்டு போய் வச்சிருக்காரு. இது போய் ஏன் கொல்லாமை அதிகாரத்துல வச்சாரு? கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொல்லாமை இல்லாதான் கொல்லாம் குழால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும். இதை ஒரு பையன் பாடம் நடத்தின போது கேட்டான், தமிழுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம், சார் நீங்க எப்படி எல்லா உயிரும் கை தூக்கி கொடுன்றீங்க? அப்ப யானை கும்பிடுமா குதிரை கும்பிடுமா? கேட்கலாம் சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா இல்லையா? கொல்லான் குழால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் குரங்கு கும்பிடுற குரங்கு சுத்த சைவம் கும்பிடுமா அவங்கள? மானசீகமா வளர்ந்தோம். எவன் ஒருவன் தன்னுடைய உணவுக்கான ஒரு உயிரை கொன்று அதனுடைய மாமிசத்தை தன்னுடைய இடுகாடாக நினைத்து உண்ணாமல் இருக்கிறானோ அவனை அவனுடைய அந்த கொல்லா நலத்தை எல்லா உயிரும் கைதூர். ஆகவேதான் நமது காந்திஜி அவர்கள் அகிம்சையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார். ஒருவனிடம் இருந்த அகிம்சை ஒரு நாட்டிலே ரத்த ஆறு ஓடுவதை தடுத்து அகிம்சை முறையில் ஒரு நாட்டிற்கு எந்த விதமான ரத்தமின்றி கஷ்டமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லி நாமக்கல் கவிஞர் பாடியதற்கு பகவான் மகாவீரர் காண்பித்த அந்த அறத்தை நமது மகாத்மா காந்தி பின்பற்றியதால் தான் இந்த தேசம் இன்னும் அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஆகவே அமைதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கு அடிக்கோலிட்டவர்கள் சமணர்கள். சமணர்கள் சொன்ன அகிம்சையை பின்பற்றி நாளும் உயர்வோம். நம்முடைய அறநெறியும் அறிவுரையும் சொல்வதை போல் வாழ்வோம். மண்ணில் நல்ல வண்ணமாக என்று சொல்லி நல்ல வாய்ப்பு. எந்த ஒரு செயல் செய்தாலும் புதுநலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா தேவையான அந்த செயல் வந்து முற்றுத்தராது. புதுநலாக செஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த செயல் வந்து முற்றி வரும். நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஏதாவது சொல்ல கேட்ட உடனே அவருக்கான நன்றி தெரிவிக்கிறேன்.